பரிதாபங்கள் ப்ரொடக்ஷனோட மைக் டவுன் பண்ணுங்க மைக் டவுன் பண்ணுங்க கரெக்ட் பரிதாபங்கள் ப்ரொடக்ஷனோட அன்டைட்டில்ட் ப்ராஜெக்ட் 2 ப்ராஜெக்ட் 1 வந்து நாங்கள் ஆல்ரெடி ஏற்கனவே பண்ணியிருந்தோம். அந்த க்ரௌட் ஃபண்டிங் பண்ணி அந்த படத்தை பண்ணலான்னு சொல்லி நாங்கள் ரொம்பவும் சிரத்தை எடுத்து 2019 ஆரம்பித்தோம். கொரோனா லாக்டவுனு அது இதுன்னு வந்ததுனால அந்த படத்தோடைய பட்ஜெட் வந்து ரொம்ப எகிரி எங்களால் எங்கள் கைமீறி போகிற மாதிரி ஆயிடுச்சு. அதனால் அந்த ப்ராஜெக்ட் 1 பாஸ் பண்ணிவிட்டு இந்த ப்ராஜெக்ட் 2 வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். க்ரௌட் ஃபண்டிங் பண்ண மக்களுக்காக இவ்வளோ நாள் எங்களுக்காக அமைதியாக பொறுமையாக வெயிட் பண்ணி பேஷன்ஸாக இருந்ததுக்கு நாங்கள் கொடுக்கக்கூடிய ஒரு ஒரு என்ன சொல்கிறது ஒரு படம் ஒரு இதுன்னு கூட சொல்லி சொல்ல தெரியுங்க கை மாறு அப்படின்னு கூட வச்சுக்கலாங்க. இது வந்து முழுக்க முழுக்க நாங்கள் எங்கள் ஃப்ரெண்ட்ஸு நாங்கள் 1-2 வருஷம் போட்டு ஓடி உழைச்சி அதில் வர்ற மொத்த இதையும் போட்டு இந்த படத்தை பண்ணுறோம். இது க்ரௌட் ஃபண்டிங் பண்ணால் மக்களுக்காக எடுக்கப்பட்ட படம். இந்த படத்துல சார்லி சாப்ளின் படம் வந்திருக்காது மாதிரி இதுல என்ன வித்தியாசம் காட்டுறீங்க? இதுல வந்து சார்லி சாப்ளின் மாதிரி நடிக்க மாட்டோங்க. இதுல வந்து இந்த சார்லி சாப்ளினோட இந்த 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 இதுக்கும் அந்த படத்துக்கும் ஒரு சின்ன ஒரு கனெக்ட் இருக்கு. அவ்வளவுதான், ஒரு சின்ன கனெக்ட் படத்துக்கு இதுக்கும் ஒரு சிச்சுவேஷன் இருக்குது. அந்த இம்பாக்ட் பண்ற சிச்சுவேஷன் சீன் தான் இந்த. இது சும்மா எங்களுக்கு பண்ணி பார்க்கணும்னு ஆசை ரொம்ப நாள். அவர் பண்ணி காமிச்சு அதுக்கேத்த மாதிரி இருந்தது. அந்த கதையிலே அப்படி இருந்தது. போஸ்டராகவும் இதை வச்சு சில பிளான் பண்ணியிருக்கோம் நாங்கள் அதில் இருக்க மாதிரி. ஒரு எப்படி சொல்கிறது, இது இது இதை பா இதை பார்த்தா வந்து படம் பார்த்ததுக்கப்புறம் இந்த போஸ்டர் பார்த்தா இன்னும் கொஞ்சம் வேல்யூ அவங்களுக்கு தெரியும் ஏன் அதை யூஸ் பண்ணோம் அப்படிங்கிறாங்க. இங்கே பாருங்க, நாங்கள் இங்கிட்ட இருந்து தான் பார்த்துருக்கோம். ஏன் ஒரு நாங்களும் இப்படி தான் பார்ப்போம். ஏன் இப்படி கொடுக்கணும், ஈஸி இந்த சைடு வந்து நின்னா எல்லாருக்கும் பார்த்ததாக பயமாக இருக்கு. எப்போ எவ்வளோ இது அது ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட் எக்ஸ்பீரியன்ஸாக இருக்குன்றனால அந்த நெர்வஸ் அந்த பக்கம் இருந்து கமெண்ட் அடிச்சுட்டு இருந்துருப்போம்ல அப்படின்ட்டு இருப்போம்ல. இப்போ நம்ம மட்டும் நம்ம பேசும்போது என்ன சொல்லுவாங்க என்ன யோசிப்பாங்க அப்படின்னு யோசிக்கிறனால கொஞ்சம் இதாக இருக்கு. அதனால வெளிமன்னிருப்பாங்க. இதை இந்த இந்த நடக்கிற விஷயங்களை வந்து பிரதிபலிக்கணும்னு நினச்சோம். இந்த இந்த விஷயங்களை பற்றி இப்போ லேட்டஸ்ட்டாக அந்த நியூஸ்லாம் பார்க்கும்போது இதில் நாங்கள் வந்து கொஞ்ச நாள் ஒரு 4-5 வருஷமாகவே இந்த விஷயங்களை கவனிச்சிட்டு தான் இருக்கோம். அங்கே இதை கவனிச்சிட்டு இருக்கும்போது சரி இதை வச்சு ஒன்று பண்ணலாம்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது கரெக்டாக இந்த ட்ரெயின் சம்மந்தமான விஷயங்கள்லாம் வரவும் சரி இதை வச்சு பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணோம். நாங்கள் ஜென்ரலாக நாங்கள் எப்பயும் பண்ணுற மாதிரி வழக்கமான சாதாரண வீடியோ தான் அது. அதோட ரீச் வந்து அது மாதிரி பிடிச்சிருக்கனால எல்லோரும் ஷேர் பண்ணி ஷேர் பண்ணி அந்த விஷயங்கள் பெருசாகிடுச்சு. யூடியூபர்ஸை பற்றி அண்ணாமலை சொல்லியிருக்காரு, இவங்களாம் சொல்லுங்க அவங்களாம் ஒரு ஆளே கிடையாது, நீங்களாம் கேள்வி கேட்ட உரிமையே கிடையாது. ஒரு அரசியல்வாதை பற்றி நார்மலாகவே ஒரு மனுஷனாக கூட கேள்வி கேட்கலாம் சரிங்களா. ஆனால் வந்து அவர் என்ன சொல்ற 40,000 வந்து யூடியூப் சேனல் ஓப்பன் பண்ணிடலாம் சொல்கிறேன். நீங்களாம் வந்து ஒரு ரீச் பண்ணிட்டீங்க, இப்போ மற்றவாள் ரீச் பண்ண முடியல. நீங்கள் பண்ணிட்டீங்க, ஒரு சக்ஸஸில் இருக்கீங்க. நீங்கள் உங்களோட கருத்தை சொல்லுங்க அதை பற்றி. வித்தியாசமா பண்ணிருக்கோம் அந்த கதைக்கான டைட்டில். கண்டிப்பா கதைக்கான டைட்டில் உங்களுக்கு படம் வரும்போது அந்த டைட்டில் புரியும். கண்டிப்பா புரியும். சமூக கருத்துக்கள் வந்து இருக்குமா? கண்டிப்பா இருக்கு. சமூக கருத்து தாங்க படமே, ஆனா அதுக்குன்னு ரொம்ப கிரிஞ்சா இருக்காது. ஒரு சமூக கருத்து ஒன்று இருக்கும், அது வந்து பார்க்க பார்க்க அது ரொம்ப துணிக்கிற மாதிரி இல்லாம அது ஒரு மெலிசான ஒரு விஷயத்தில் அப்படியே வந்துகிட்டே இருக்கும், ட்ராவல் ஆகிட்டே இருக்கும். துணிக்கிறதுங்கிறது வந்து பெரம்பலூர் மாவட்டத்துக்கு வழக்கப்படி திணிக்கிறதுன்னு அர்த்தம். துணிக்கிறதுன்னா அதான் சரி ரைட்டு. ஆனால் 2 டேஸ் முன்னாடி வந்து ஒரு யூடியூப் சேனலில் எல்லா யூடியூப் சேனலுக்கும் வந்து ஒரு இது மெசேஜ் அனுப்பிச்சிருக்காங்க. நீங்கள் தனிப்பட்ட முறையில் வந்து ஆடு போட்டிங்கன்னா அது வந்து அது எப்படி நீங்கள் பார்க்குறீங்க? ஏன்னா ஆக்சுவலாக வந்து எல்லோரும் இதில் சம்பாதிக்கிறாங்க, நீங்களும் சம்பாரிச்சிருக்கீங்க, நாங்களும் சம்பாரிச்சிருக்கோம். அது வந்து சரியாக இருக்குமா? ஏன்னா ஃப்ரீயாக பார்க்குற மக்களுக்கு வந்து நம்ம காசு கொடுத்து நம்ம பண்ண முடியுமா? 10 லட்சம் ரூபாய் 50 லட்சம்லாம் பண்ண முடியுமா அது சொல்லுங்கள். அரசாங்கம் கொண்டு வரும் அந்த ரெகுலேஷன்ஸ் நாங்களும் அவாய்ட் பண்றோம். நேற்று முந்தானத்தை நாங்கள் வந்து சில விஷயங்கள் இதெல்லாம் நம்ம தவிர்க்கப்பட வேண்டிய விஷயங்கள்னு சொல்லி பேசி தவிர்க்கலாம்ன்றத ஒரு முடிவு எடுத்திருக்கோம். அது எல்லாருமே பண்ணணும், அது தப்பு கிடையாது.
அப்புறம் நான் ஒரே ஒரு சின்ன கா லாஸ்ட் க்வெஸ்சன், ஒரு க்ரீன் மேட்டில் மட்டும் வச்சு எல்லாத்தையும் பண்ணுறேன்றீங்களே, அது மற்றனால ஏன் பண்ண முடியல? நீங்கள் அவ்வளோ எஃபெக்ட் பண்ணுறீங்களா? இல்லைங்க, அது க்ரீன் மேட்டுக்குள்ளே வந்ததே வந்து அவர் என்ன சொல்கிறது, இப்போ எடுக்கிறதுக்கு வந்து டீம் எங்களுக்கு பெரிய டீம் இல்லை. இப்போ வந்து வெளியே நீங்கள் கேமரா வச்சு எடுத்துன்னு வச்சுக்கோங்களேன், ஒரே ஆளே அங்கங்கே நின்று எடுக்க முடியாது. க்ரீன் மேட்லாம் வந்து இப்போ இருக்கிற ராணுகோபியும் உட்காந்து ஒரே இடத்துல நடந்தோம், அது மேலே இருக்க மாதிரி கீழே இருக்க மாதிரி நிறைய விளையாடலாம் அந்த விஷயத்தில். அந்த மாதிரி இன்றைக்கி யோசிச்சு தான் அதுக்குள்ளே வந்து ஆரம்பித்தோம். அப்புறம் அதுவே எங்கள் அடையாளமாக மாறிச்சு. இல்லை ஒரு க்ளோஸ் சர்ஃபேஸ்க்குள்ளே இருக்கும்போது உங்களுக்கு எந்த இப்போ வெளியே பண்ண வச்சுக்கோங்களேன், போய் எல்லாம் நடிக்க பண்ணால் வேடிக்கை பார்ப்பாங்க, அங்கே தான் நடக்குது இங்கே தான் நடக்குதுன்னு பார்த்துட்டு இருப்பாங்க, ஸ்கீனுக்குள்ளே வரமாட்டாங்க. க்ரீன் மேட்னா சுற்றி கருப்பு இருக்கும், க்ரீன் ஸ்க்ரீன் மட்டும் தான் இருக்கும், வேறு வழியில் மூஞ்ச பார்த்து தான் ஆகணும். அப்போ என்ன நடக்குதுங்க கவனிச்சிட்டே இருப்பாங்க, அப்போ தான் அவங்களுக்குள்ளே வருவாங்க. என்ன நாங்கள் வந்து ஸ்கிரிப்ட் பண்ணியும் அந்த மாதிரிலாம் பண்ண மாட்டோம். உள்ளேருந்து என்ன இந்த இது நடக்க போகுது, நான் அப்படி வருவேன், நீ இப்படி போடுவேன், இந்த மாதிரி பேசுவோம், இந்த விஷயம் ஒரு எண்டு இருக்கும், அவ்வளோதான் அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருப்போம். அதுக்கு வந்து அந்த மாதிரி க்ரீன் மேட்டில் இருந்தால் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கனால நாங்கள் அதிலேயே ட்ராவல் பண்ண ஆரம்பிச்சோம். எப்படி வெளியில தெரிஞ்சிடணும் அப்படின்றதுல ஆரம்பிச்சு, கம்பி கட்டு இருக்காத பூமர் அங்கிள் எதை தொட்டாலும் ட்ரெண்ட் ஆகி இப்போ படம் வரைக்கும் வந்துட்டீங்க, எப்படி இருக்கு பார்க்கும்போது? சந்தோஷமா தான் இருக்கு, ரொம்ப ஹாப்பியா இருக்கு. இதுக்கு தான் அது இந்த அல்டிமேட் டெஸ்டினேஷனாக வச்சதே வந்து சினிமா தான். வெளியே தெரிஞ்சிடணுன்றது வந்து அந்த டெம்பரரி இதாக இருந்துச்சு, அப்புறம் போக போக தான் தெரிஞ்சு வெளியில் தெரியறது மேட்டர் இல்லை, எந்த விதத்தில் தெரியணுன்றது ரொம்ப முக்கியமாக இருக்குன்றது புரிஞ்சிச்சு. அப்புறம் நம்மளோட அல்டிமேட் டெஸ்டினேஷனான சினிமாவை நோக்கிய எங்களுக்கு ஒரு சென்னைக்கு வரும்போது ஒரு கனவோடு தான் வந்தோம். அந்த கனவுல வந்து இது வந்து ஒரு 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 மைல்கல் மாதிரி இந்த இடம், இங்கேருந்து நான் நிறைய தூரம் நாங்கள் போக வேண்டியிருக்கு, இது மூலிமா நாங்கள் அடுத்தடுத்த விஷயங்கள்னா இப்போ நாங்கள் ஒவ்வொரு ஸ்டெப்பாக எப்படி வந்தோமோ அந்த மாதிரி ஒரு ஸ்டெப்பில் இப்போ இருக்கோம். இன்னொன்று அடுத்தடுத்த ஸ்டெப்புக்கு நாங்கள் மூவ் பண்ணி போகணும். வித் ஆல் யுவர் சப்போர்ட் கண்டிப்பாக போகணும்னு நினைக்கிறோம். நன்றி, நன்றி. ஓகேம்மா, தேங்க்யூ சார், தேங்க்யூ.